யோவான் 3. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்வதில்லை. பூமி கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமி கடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர்.
தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். உபாகமம் 1. சேயிர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசரோத்துக்கும் திசாகாபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன. எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் எத்ரேயின் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறிய அடித்த பின்பு 40 வருஷம் 11 மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலையருகே தங்கியிருந்தது போதும். நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலைநாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி? நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக, நீர் செய்ய சொன்ன காரியம் நல்லது என்கிறீர்கள். ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்சபதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராயிருக்கும்படி 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன். அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நியாயத்திலே முகதாட்சணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நான் அதை கேட்பேன் என்று சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலைநாட்டிற்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பர்னேயாவிலே சேர்ந்தோம். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள். பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும் நாம் இன்ன வழியாக அதில் சென்று
இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்கிறீர்கள். அது எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்துக்கு ஒருவனாக 12 மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன். அவர்கள் புறப்பட்டு மலைகளில் ஏறி எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். அப்படியிருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும் அதிலுள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும் ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர்தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படியிருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்களோ திரும்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்தரத்திற்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார். அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்து கொண்டு மலையின் மேல் ஏற ஆயத்தமாயிருந்தீர்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் நடுவே இறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ செவிகொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை சேயிர் தொடங்கி ஓர்மா மட்டும் முறியடித்தார்கள். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. இப்படி காதேசிலே தங்கி அங்கே வெகு நாளாயிருந்தீர்கள். உபாகமம் 2. கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்தரத்திற்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயிர் நாட்டை சுற்றித் திரிந்தோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றித் திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயிரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோட போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். சேயிர் மலைநாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து
தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். அப்படியே நாம் சேயிரிலே குடியிருக்கிற நம்முடைய சகோதரராகிய ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்தர வெளி வழியாய் ஏலாத் மேலும் எசியோன் கேபேர் மேலும் போய் திரும்பிக் கொண்டு மோவாப் வனாந்தர வழியாய் வந்தோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு. அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். திரளானவர்களும் ஏனாக்கியரைப் போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாகிய ஏமியர் அதில் முன்னே குடியிருந்தார்கள். அவர்களும் ஏனாக்கியரை ஒத்த இராட்சதர் என்று எண்ணப்பட்டார்கள். மோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று சொல்லுகிறார்கள். ஓரியரும் சேயிரில் முன்னே குடியிருந்தார்கள். கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தாரை இஸ்ரவேல் துரத்தினது போல ஏசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் குடியேறினார்கள். நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றை கடந்து போங்கள் என்று சொன்னார். அப்படியே சேரேத் ஆற்றை கடந்தோம். யுத்த மனிதரான அந்த சந்ததியெல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கும் மட்டும் சென்ற காலம் 38 வருஷமாயிற்று. அவர்கள் பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு ஒளியும் மட்டும் கர்த்தரின் கை அவர்களை நிர்மூலமாக்கும்படிக்கு அவர்களுக்கு விரோதமாயிருந்தது. யுத்த மனிதர் எல்லாரும் ஜனத்தின் நடுவிலிருந்து செத்து தீர்ந்த பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ ஆர் பட்டணம் இருக்கிற மோவாபின் எல்லையை இன்றைக்கு கடந்து அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேரப்போகிறாய். நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களோட போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன். அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். அதுவும் ராட்சதருடைய தேசமாக எண்ணப்பட்டது. முற்காலத்தில் ராட்சதர் அதிலே குடியிருந்தார்கள். அம்மோனியர் அவர்களை சம்சுமியர் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் திரளானவர்களும் ஏனாக்கியரைப் போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாயிருந்தார்கள். கர்த்தரோ சேயிரில் குடியிருந்த ஏசாவின் புத்திரருக்கு முன்பாக ஓரியரை அழிக்க அவர்கள் அந்த ஜனங்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறது போலவும் கப்தோரிலிருந்து புறப்பட்ட கப்தோரியர் ஆசேரில் தொடங்கி ஆசா மட்டும் குடியிருந்த ஆவியரை அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினது போலவும் கர்த்தர் அவர்களை இவர்களுக்கு முன்பாக அழிய பண்ண இவர்கள் அவர்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். அப்பொழுது நான் கெதேமோத் வனாந்தரத்திலிருந்து எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி ஸ்தானாபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய தேசத்தை கடந்து போகும்படி உத்தரவு கொடும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பெரும் பாதை வழியாய் நடப்பேன். சேயிரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரும் ஆர் பட்டணத்தில் குடியிருக்கிற மோவாபியரும் எனக்கு செய்தது போல நீரும் நான் யோர்தானை கடந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் சேரும் மட்டும் எனக்கு புசிக்க ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் கிரயத்துக்கு தாரும். நான் கால்நடையாய் கடந்து போக மாத்திரம் உத்தரவு கொடும் என்று சொல்லி அனுப்பினேன். ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணியிருந்தார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்தரித்துக் கொள் என்றார். சீகோன் தன்னுடைய எல்லா ஜனங்களோடும் கூட நம்மோட யுத்தம் பண்ண புறப்பட்டு
யாகாசிலே வந்தான். அவனை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தார். நாம் அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் முறிய அடித்து அக்காலத்தில் அவன் பட்டணங்களை எல்லாம் பிடித்து சகல பட்டணங்களிலும் இருந்த ஸ்திரீ புருஷரையும் பிள்ளைகளையும் ஒருவரை மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினோம். மிருக ஜீவன்களையும் நாம் பிடித்த பட்டணங்களில் கொள்ளையடித்த பொருட்களையும் மாத்திரம் நமக்கென்று வைத்துக் கொண்டோம். அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் ஆற்றண்டையில் இருக்கிற பட்டணமும் தொடங்கி கீழையாத் வரைக்கும் நமக்கு எதிர்த்து நிற்கத்தக்க அரணிப்பான பட்டணம் இருந்ததில்லை. எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தார். அம்மோன் புத்திரருடைய தேசத்தையும் யாப்போக் ஆற்றங்கரையிலுள்ள இடங்களையும் மலைகளிலுள்ள பட்டணங்களையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு விலக்கின மற்ற இடங்களையும் சேராமல் விலகி போனாய். சங்கீதம் 62. எதுதூன் என்னும் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனையே நோக்கிய என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள். கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின்மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர்.